தமிழ் சினிமாவில் தனுஷ் சிம்பு ரெண்டு பேருமே முன்னணி நட்சத்திரங்களாக இருந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே ஏகப்பட்ட ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இயக்கம், பாடல், இசைன்னு மல்டி டேலண்ட் அதிகமாகவே இருக்குது. வெள்ளித்திரையில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள்னு சொல்லப்பட்டாலும் திரைக்கு பின்னாடி ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான். தனுஷோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸான நானே வருவேன், சிம்புவோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸான வெந்து தணிந்தது காடு, இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை அடைஞ்சிருக்கு. இந்நிலையில் தனுஷ் மற்றும் சிம்பு ரெண்டு பேரும் அடுத்ததாக ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க இருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக்கப்பட இருக்க இந்த படத்தை தனுஷ் தான் இயக்க இருக்காருன்னு சொல்லப்படுது. இதே போல் திரைக்கதை, வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சிம்பு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண இருக்காங்கன்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரெண்டு பேத்துக்குமே மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாரம் இருப்பதால் ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடித்தாங்க அப்படின்னா இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முக்கிய படங்களில் ஒன்றாக இருக்கும். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ் ரெண்டு பேத்துக்குமே ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்துகிட்ருக்க யுவன் சங்கர் ராஜா தாங்க. தனுஷோட நடிப்பில் உருவாகி இருக்க வாத்தி திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரமே திரைக்கு வர இருக்கு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. சிம்பு இப்போ பத்து தலை படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. இந்த படமும் டிசம்பர் மாதம் திரைக்கு வர இருக்கு. இந்த படத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தனுஷ் சிம்பு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.